கனடாவில் குடியுரிமை பெறவும் ஸ்டூடெண்ட் விசா பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற கலைஞர் ஒளிப்பதிவாளரும் நடிகருமான KS செல்வராஜ். கடந்த 45 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவிலே தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்ற KS செல்வராஜ் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆகிய 3 மொழிகளில் இதுவரையில் 112 படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். நடிகர்களும் சிவாஜி கணேசன், விஜயகாந்த், அர்ஜுன், பிரசாந்த், ராமராஜன், சுந்தர்சி என்று பல முன்னணி கதாநாயகர்களோடு பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் செல்வராஜ். தமிழிலே சில படங்களில் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற இவர் தெலுங்கிலே ஒரு படத்தில் கதாநாயகனாகவே நடித்திருக்கிறார். வணக்கம். உங்கள் குடும்பத்தில் முதல் முதலாக சினிமாவில் அடி எடுத்து வைத்தது உங்கள் அப்பா தானா? அப்பா வந்து சினிமாவில் சாசியில் வந்து பாய்ஸ் கேம்பில் போய் சேர்ந்துட்டாங்க. ஒரு விட்டு ஓடி போய் வீட்டில் அம்மா பக்கத்தில் தெரியாமல் ஓடி போய் சேர்ந்துட்டு அங்கே நாடக கலையெல்லாம் கற்றுக்கிட்டு அங்கே வந்து போனப்போ பாட கற்றுக்கிட்டாங்க, ஆட கற்றுக்கிட்டாங்க, மியூசிக் வாசிக்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அதை வாய்ப்பு கிடைக்கலன்னு மாடந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. மாச சம்பளத்துக்கு மாதம் வந்து 30 ரூபா சம்பளம் வரும். அதை அப்போ இருக்க இப்படிலாம் அந்த அங்கே இருந்தேன்னா எல்லோரும் எல்லா வேலையும் செய்யணும். நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்டாக வரணும், ஆர்டிஸ்டாக வரணும், கேமரா ஆப்ரேட் பண்ணணும், ட்ராலி தள்ளணும், லேபில் போய் இது பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும், எல்லா எல்லோரும் ஏ2Z கற்றுக்கணும்னு சொல்லி மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருந்தாங்க. அதில் முக்கியமாக என்ன, எங்கள் அப்பா பேர் சோமசுந்தரம். அதில் வந்து எங்கள் அப்பா பேரை வந்து சுந்தரம்னு யாரோ கூப்பிட்ருக்காங்க. டே சுந்தரம் கூப்பிட்டேன், டிஆர் சுந்தரம் ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. என்னையா என்னை கிண்டல் பண்ணிக்கலாம். அப்புறம் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பேரை மாற்றுறோம், சிங்காரான்னு பேரை மாற்றுறோம், எஸ்லியை மாற்றுறேன் மாற்றி விட்டார். அதெல்லாம் எங்கள் அப்பா பேர் சிங்காரன்னு பேர், MK சிங்காரன் பேர். அந்த அங்கே வந்து எல்லா பாடுறது ஆடுறது ஜூனியர் அடிச்சு ஆடுறது ஒரு படத்தை 4-5 கேட்ட போடுவோம் எல்லோரும். KK சுந்தரம், திருக்காளி வந்துட்டு எங்கள் அப்பா எல்லாருமே அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இதில் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போது வர்ற மியூசிக் டைரக்டர் வாசிச்சிருக்காங்க. ஜி ராமநாதன் வந்து வாசிக்கிறாங்க முதல்ல, அப்புறம் கே மாதன் வாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதில் அங்கே முக்கியமாக என்னென்ன அந்த வாசிக்கும் போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் படத்தில் நடிக்கிறதுக்கு அவரே வாசிக்க சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி தான் அந்த வண்ணக்கிளி, வண்ணக்கிளி படத்தில் வந்து மாட்டுக்கறவே எல்லாம் மாட்டை அதில் வந்து இந்த மாடு ஓட்டிகிட்டு அந்த உரிமை வாசிச்சுட்டு வருவாங்க. ஆனால் பாட்டிலையும் அப்போ தான் உரிமை வாசிச்சிருக்காங்க. அதில் எங்கள் அப்பாவே நடிக்க வச்சாங்க. அதேமாதிரி மந்திரி குமாரில் ஒரு படத்தில் ஒரு பாட்டு TM சுந்தரம் முத முத பின்னணி பாடின பாட்டு அதுதான். அன்னமிட்ட வீட்டிலே கண்ணக்கோள் சாத்தவே என்ன கொண்ட பாவிகள் மண்ணாப்பின்ற அந்த பாட்டுக்கு வந்து எங்கள் அப்பா நடிச்சிருப்பாங்க. உங்கள் அப்பாவுக்கு தான் முதல் முறை பாடு முதல் பின்னாடி பாடியிருக்காரு. அது பெரிய வரப்பிரசாத மாதிரி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. ஏன்னா பெரிய சிங்கர், அப்பா சாதாரண கேரக்டர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து MGR ஹீரோ, பெரிய டைரக்டர் ஒருத்தர் நடி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது பெரிய பாக்கியம் தான் நமக்கு. அதுமாதிரி இன்னொரு சர்வாதிகாரி அதிகமாக TMS பாடி ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. ஏற்ற இறக்கிட்டு கதையோட இந்த அதாவது சுச்சுவேஷன் சாங் அந்த மாதிரி சாங் பாடியிருப்பாங்க. அப்படியே நடிச்சுட்டு அப்படியே இசையை கற்றுக்கிட்டு வந்துட்டு கடைசியில் கேவி மாதம் மூலிமா சென்னை வந்துட்டாங்க. அவரை வந்து சென்னை கூப்பிட்டு வந்தாங்க, நல்லா வாசி வாங்கி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் சென்னையிலேயே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அப் டு இளையராஜா வரலையும் அப்பா வாசித்தாங்க. அவங்க அப்பா கூட கேவி மாதனுடைய ரெக்கார்டிங்கெல்லாம் போயிருக்கீங்களா? நீங்கள் நிறைய போயிருக்கேன். இல்லை அதாவது SP பாலசுப்ரமணியன் பாடு முத பாடும்போது எங்கள் அப்பாவோட இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு போயிருக்கேன். ஓஹோ. அப்போலாம் அந்த ஆட்டோலாம் வரமாட்டாங்க, அதனால் சைக்கிளில் வச்சு கெட்டி பானையெல்லாம் கெட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கெட்டி கொண்டு போவோம். எங்கேயோ ரொம்ப தூரம் போனாலும் டாக்ஸி ஆட்டோ வருவாங்க. அப்புறம் ஒரு தடவை போய் கொண்டு போயிடுச்சுன்னா அடிக்கடி போக முடியாது. ஆனால் அப்போ மட்டும் சைக்கிளில் போய்க்குவாங்க. இப்போ தான் எல்லா வசதியும் வந்துடுச்சு. அப்போ வந்து நான் SP பாலசுப்ரமணியன் பாடும்போது நான் பொண்ணு தூரத்தில் பார்த்துருக்கேன் அந்த கடைத்தரில். அது ஏசி தியேட்டர் தான் ஃபஸ்ட்டு, ஜெமினியில் நடந்துச்சு. அதுமாதிரி இப்போ முக்கியமான ஏதாவது நிகழ்ச்சி நடக்கும்போது கூட போவோம் அப்பா கூட. அதில் வந்து இப்போ அந்த நிறைய விஷயங்கள் என்ன, இசைத்துறையிலேருந்து எனக்கு அவ்வளோ நாட்டம் இல்லை. என் தம்பி வந்து இசை நல்லா வாசிப்பான். நான் அந்த எங்கள் அப்பாவோட ஞானம் அவனுக்கு இருக்குது. அவன் வந்து இப்போ ராஜாசாட்டை வாசிக்கிறான். அவன் எல்லா சாங்கே கிடையாது, அவன் என்னோட நல்லா வாசிப்பான். நான் சும்மா சொல்லி கொடுத்து வாசிப்பேன், அவன் எல்லாமே வாசிப்பான், சொல்லாமே வாசிப்பான். அது ப்ராக்டிஸ் பண்ணுறது அந்த ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு அவனுக்கு. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ப்ளே பண்ணுவார். உங்கள் அப்பா ஒரு இசைக்கலைஞர், நீங்கள் எப்படி ஒளிப்பதிவாளரா? நீங்கள் எனக்கு வந்து டெக்னிக்கலாக எதாவது வரணும்னு ஆசைப்பட்டுருந்தேன். ஆனால் இசைத்துறை போனேன், அதை ஒத்துக்கல எனக்கு சரியாக வரல. அப்படின்னா டெக்னிக்கலாக எதாவது கற்றுக்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட் செய்யணும்னா செஞ்சுருவேன். கூட அந்த கிட்டார்லாம் செஞ்சுருக்கேன். அப்படியா? ஆமாம். அதாவது சின்ன சின்ன ரிப்பேர் அதெல்லாம்
முழுசாக செய்ய முடியாது. அதில் தாத்பரியம் அது என்ன மிஸ் ஆச்சு, அது எங்கே மிஸ் ஆகுதுன்னு தெரியும், அதெல்லாம் கண்டுபிடிச்சு செஞ்சுருவேன். அந்த மாதிரி டெக்னிக்கலாகவே பழகிட்டு அப்புறம் நமக்கு நான் படம் போடுவேன். படம் வரைகிற இது இருக்கிறனால நான் என்ன பண்ணேன், ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட படம் வரைய கற்றுக்கிட்டு இருந்தேன். அதேமாதிரி அவர்கிட்ட இருக்கும்போதே ஃபோட்டோ ஸ்டூடியோ போய் கற்றுக்கணும், ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணும்னு ஆசை. நேஷனல் சிலையா சார்கிட்ட போய் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டேன். பேசிக் ஸ்கில் என்னென்னா அதான் மெயின், அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் தான். அப்போ அதை போய் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அது வந்து அவர் பெரிய ஸ்டில் கேமரா நேஷனல் சிலையான்றது, அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அப்போ இந்த ஆர்டிஸ்ட் வேலை செய்யும்போது கர்ணான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், அவர்கிட்ட தான் வேலை செஞ்சுட்டேன். அவர் ஃப்ரெண்டு தான், ரெண்டு பேரும் ஒன்றா வேலை செய்வோம். அப்போ அந்த டிசைனில் கொண்டு போய் காமிக்க போகும்போது தான் என்கேஷன் சார் பழக்கம் எனக்கு. அவர் மூலிமா தான் பழக்கம், ஏன்னா அவர் தெருவெலாம் இருந்தார். அதெல்லாம் அவர் மூலிமா பழக்கம்னா அவர்கிட்ட போய் அவர் ஒர்க் பண்ணுற ஸ்டைல்லாம் பார்த்து, அன்றைக்கி ஷூட்டிங் பார்த்த விஜய கார்டனில் கமல் சார் ஓடி வர்றது, சுஜா மலையில் நடந்து வர மாதிரி ஒரு சீன் பார்த்தேன். என்ன படம்? அவர்கள்னு படம். அது கொடையை கையில் வச்சுட்டு வருவார். அந்த சீன் பார்த்து மழையெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறதெல்லாம் பார்த்தேன். எப்படி தெரியும் அப்படின்னு நினச்சிட்டுமா, அப்போ அந்த இதை சொன்னார், அந்த சைலண்ட்லாம் தெரியாது, படத்தில் மழை மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ தான் அந்த இன்னும் ஆர்வம் ஜாஸ்தியாச்சு. அப்போ நான் கேட்டேன், சார் உங்கள் கூட ஒளிப்பதிவு துறைக்கு வந்துட்டு பாருங்கன்னு. ரொம்ப கஷ்டமாயா அப்படின்னாரு. சார் பரவாயில்ல சார், சரி வந்து அடுத்த மாதத்தில் இருந்து. இப்போ நல்லது காலமே படம் நடந்துகிட்ருக்கு, அப்போ போய் ஜாயின் பண்ணேன். நல்லது காலமே ஒடி விளையாடுறது தான் ரெண்டு நடக்கும்போது முடியும்போது போய் ஜாயின் பண்ணேன். அப்புறம் ஃபஸ்ட்டு படம் வந்து கலர் படம் ஆரம்பித்தாங்க, சட்டமன் கையில் சட்டமன் கமல்ஹாசன். அது வரிசையாக அவர் சார் கூட பழக வேண்டிய பெரிய வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நான் ஆப்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்லேருந்து ஆப்ரேட்டிவ் ஆகிட்டேன். ஆனால் என்னோடய என்ன வேறு ஆப்போசிட் ஆர்மியில் நான் ஒரே அசிஸ்டன்ட் தான் ஜாயின் பண்ணேன். அதில் அட்ஜஸ்ட் பண்ணி அவருக்கு வேலை இதெல்லாம் கற்றுக்கிட்டு எனக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்தார். ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ணி பண்ணி அப்போ மீட் ரீட் பண்ணி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ நான் துருதுன்னு வந்துட்டேன். அப்போ இந்த கமல் சார் கூட பழகும் போது அவர் தான் நிறைய எனக்கு ஐடியா கொடுப்பார். லைட்டு இப்படி போடணும், டபுள் ஆக்ஷன். அவர் பண்ண படம் பூரா டபுள் ஆக்ஷன். கல்யாண ராமன்லாம் வந்து சங்கர்லால் இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவர் வந்து எப்படி பண்ண போகிறோம், புதுசாக அதை போடணும், ரெண்டு பேருக்கு தொடர மாதிரி வேணும், ஜம்ப் பண்ணுற மாதிரி வேணும், கிராஸ் பண்ணி போகணும், இப்படிலாம் ரிஸ்க் எடுத்து தான் போடணும், ட்ராவலில் எதாவது மாஸ்க் போடணும் அப்படின்னா இது எல்லா விஷயமும் அவருடைய சொல்லும்போது அவர் டெக்னிக்கலாக ஐடியா கொடுப்பார் கமல் சார். அதை பார்க்கும்போது தெரியும் அழகாக இப்படி இப்படிலாம் வேலை இருக்கணும். ஆனால் என்னை வந்து நான் ஒரே அஸ்டன்ட் தான் இருப்பேன் அவர்கிட்ட. அதனால் எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் நீங்கள் மட்டும்தான் ஏன் ரெஸ்பான்சிபிள், குடையேறு என்ன எதுவும் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு. ஏன்னா கேமரா லைட்டாக அசைஞ்சால் கூட படத்தில் ரொம்ப அசிங்கமாக தெரியணுவாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்தோம், எல்லாமே நான் தான் ரெஸ்பான்சிபிளாக பண்ணேன். அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஒளிப்பதிவு உதவியாளராக இருந்தபோது முதல்ல, இப்போ தான் முதல்ல உதவி ஒளிப்பதிவாளராக இருக்கீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? என்னோடய குரு என்கே சார் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல வந்து சினிமாவில் வந்து மற்ற ஃபோட்டோகிராஃபி வேறு, சினிமாட்டோகிராஃபி வேறு. அதனால் இந்த சினிமாட்டோகிராஃபி ஒன்றுமே தெரியாது. முதல்ல நின்று ஷூட்டிங்கை வேடிக்கை பாரு, என்ன நடக்குது, என்னென்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க. ஒரு ரெண்டு மூணு மாதம் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமேட்டு உள்ளே வந்து என்ன ஃபீல்டு பண்ணலான்னாரு. என்ன ஒரு மூணு மாதம்னாரு, நான் என்ன ரெண்டு வாரத்துலேயே உள்ளே ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய ஆர்வத்தையும் என்னோடய இதையும் பார்த்து என்னை என்கரேஜ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டாரு. எல்லாம் என்னென்னே தெரியாது, பிளைண்டாக போய் ஜாயின் பண்ணிருக்கேன். ஆனால் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு செய்ததை பார்த்தோன்னே என்னை என்கரேஜ் பண்ணி விட்டார். அது பெரிய லக் எனக்கு. அதனால சீக்கிரம் நான் ஃபஸ்ட் ஸ்டேஷன்ட்ட வந்தேன். அந்த முயற்சியில் பண்ணும்போது எனக்கு ஏதாவது, அதுக்கப்புறம் வந்து படங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஏதாவது புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவேன். ஏதாவது படத்தில் பார்த்து ஏதாவது பார்த்து சொல்லி கேட்பேன், இப்படி பண்ணலாமா சார், ஏன்டா ஏன் இப்போ எப்படி வரும்னு தெரியாது அப்படின்னா, சரி ஓகே பண்ணி ட்ரை பண்ணு அப்படின்னு விட்டார். அதுக்கப்புறம் நான் ஒன்று செய்யறதை பார்த்தோன்னே என்னை நல்லா என்கரேஜ் பண்ணுவார். அவர் பண்ண ஸ்டைலே அவர் பண்ணதெல்லாம் சொல்லுவார். அதில் என்ன டிஃப்ரெண்ட்டு பண்ணலாம், ஏன்னா டெக்னாலஜி வந்து லைட்டிங் டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் வந்துருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்போல்லாம் அந்த ஒவ்வொரு ஷாட்டுக்கு என்ன பண்ணலாம், நைட்டை ஃபுட்டு பண்ணணும், எப்படி பண்ணணும், எல்லாமே முக்கியமாக வந்து அவர்கிட்ட சொல்லும்போது நான் ஃபாலோ பண்ண அவர் செஞ்சு காமிப்பார். ஏன்னா அது லைட்டோட சோர்ஸ் அதில் வந்து விளையாடுவாங்க. அவர் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் பண்ண படங்கள் எல்லாத்துலேயும் டபுள் ஆக்ஷனில் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாமே ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டு எது வரையும் யாரும் பண்ணலை. இப்போ ஈஸியாக பண்ணலாம், சிஜியில் எல்லா வசதியும் இருக்குது, அப்போ ஒன்றுமே கிடையாது. அவர் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுவார். மெயினாக வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டது கான்ஃபிடென்ட், தைரியமாக செய், கவலைப்படாமல் செய், தைரியமாக செய், அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும், பயந்து செஞ்சால் தப்பாகிடும் அப்படின்னு. அந்த கான்ஃபிடென்ட் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். இதுவரையில் அதான் பெரிய பேரோடு காப்பாற்று எனக்கு. கல்யாண ராம படத்தில் அவுட்டோரில் ரெட்டை வட காட்சியை படமாக்கினது உங்கள் என்கே விஸ்வநாதன் தான். அந்த காட்சி எப்படி படமாக்கினார் அப்படின்றத சொல்ல முடியுமா? அதாவது அந்த லைட்டு வந்து லைட்டிங் தான் மெயின். அந்த டபுள் ஆக்ஷன் இருக்கும்போது இன்டோரில் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் லைட்டு, அவுட்டோரில் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது லைட்டு. என்ன ஆகும், வேரி ஆகிடும், ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம், ஒரு செகண்ட் டு செகண்ட் நம்ம வேரி ஆகிட்டே இருக்கும்.
அதில் இந்த கெட்டப் போட்டு அந்த கெட்டப் ரெண்டு கெட்டப் போட்டு வர்றேன். அந்த ஓல்டு கெட்டப் எங்க கெட்ட வரும்போது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் டைம், அந்த டைமில் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆகும்போது லைட்டு ஆட்டோமேட்டிக் இந்த லைட்டு வேரியேஷன் தெரியும். ஆனால் தெரியாமல் பண்ணதுக்கு சம்திங் டிஃப்ரெண்ட். அது என்ன ஒரு சின்ன டெக்னிக்னா எக்ஸ்போசர் சைடு அட்ஜஸ்ட் பண்ணணும். அது லைட்டு சன்லைட் இருக்கணும், இந்த லைட்டு வேற சன்லைட்டு ஒரு பக்கம் இருக்கும், லைட் சாஃப்ட் லைட் இருந்தால் அதை நல்லா தெரிஞ்சுப்போம். அதனால் அந்த அவசரமாக பண்ணுவோம், அந்த பண்ணி பண்ணி ஆகணும். அது எல்லோரும் டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணது தான். அது ஹீரோ கமல் சார் சொல்ல வேண்டாம், அவர் கரெக்டாக டக் டக் செஞ்சிட்டார். இருந்தாலும் அதில் என்னென்னா ஒரு சின்ன காக்கா பறந்து போவோம், பாதியில் போய் மறந்துடும். அது நம்ம யாருக்கும் தெரியாது, ஒரு சிலர் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஃப்ராக்ஷன் செகண்ட் ரெண்டு பக்கம் மாஸ்க் போடும்போது அது ஒரு ஷாட்டில் பாதியில் ஒரு காக்கா அப்படி போய் அப்படியே இறக்கி ஆகிடும். அது ஒரு மிஸ்டேக் ஆகிப்போச்சு. அதுதான் தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை, தெரிய கண்டே பிடிக்கல. உங்களுடைய குருநாதரான ஒளிப்பதிவாளர் என்கே விஸ்வநாதனுடைய தனித்திறமைன்னா நீங்கள் எதை சொல்வீங்க? அவரோட கான்ஃபிடென்ட் ப்ளஸ் அவரோட ஃபாஸ்ட்னஸ். அவரோட ஃபாஸ்ட் யார்கிட்ட வராது, தைரியமாக எடுப்பார். எந்த லைட் எதாக இருந்தாலும் எந்த சீக்வன்ஸும் தைரியமாக எடுப்பார். அந்த ஃபாஸ்ட் டிசிஷன் அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. சினிமா உலகத்தில் நீங்கள் அடியெடுத்து வைத்த ஆரம்ப கட்டத்தில் இயக்குனர் டிஎன் பாலுவோடு பல படங்களில் பணியாற்றியிருக்கீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அவர் ஒரு சீன் சொல்லும்போது படம் பார்க்குற மாதிரி சொல்லுவார். நான் அப்போ நானும் வேடிக்கை பார்க்கும்போது அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சீன் சொல்லுவார். அந்த சீக்வன்ஸை ஃபுல்லாக சொல்லி தான் ஆரம்பிப்பார். சீன் ஆரம்பிக்கும் போது அவர் சட்டமன்றில் ஒரு சீன் சொல்கிறாருன்னா அந்த சீனை நம்ம அப்படியே வாயை தந்து பார்த்துட்டே இருக்கேன்னா அப்படியே படம் பார்க்குற மாதிரியே ஒரு விஷயம் சொல்லுவார். அந்த டைரக்டர் வந்து அந்த ஃபீல் என்னென்னா கேமராமேன் மைண்டில் வாங்கணும், அவங்க விஷுவலாக திங்க் பண்ணால் தான் நமக்கு டவுட் போட்டு வரும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா சார் இவ்வளோ பேர் கதை சொல்கிறாரு கேட்டேன். இல்லையா, நம்ம உள்வாங்கினா தான் அதை ரிப்பீட் பண்ண முடியும் ஆஸ் எ கேமராமேன். அப்போ தான் நம்ம அவுட் புட் நல்லாயிருக்கும், அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒர்க் பண்ண முடியும். அதை விட ஒரு பர்சன்ட் ஜாஸ்தி கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது நம்ம ட்ரை பண்ணோம். அதுக்கு தான் அந்த மாதிரி கதை சொல்கிறாரு. அப்போ தான் அவர்கிட்ட மட்டும் தான் இந்த மாதிரி கதையை எதிர்பார்த்தேன். அவர் தான் பார்த்தா அதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி சொல்ல முடியல. இல்லை சீன் சொல்லுவாங்க, அவர் ஃபீல் பண்ணி ஆக்ட் பண்ணி கேட்பார். ஒவ்வொரு அம்மா கேரக்டர் அப்படி, அண்ணன் அப்பா கேரக்டர் அப்படி அப்படின்னு சொல்லி ஆக்ட் பண்ணி கேட்பார். எனக்கு மற்ற டேரக்டர் அதான் ஃபஸ்ட் டேரக்டர் எனக்கு. என்கே விஸ்வநாதன் உதவியாளராக இருக்கும்போது நீங்கள் பணியாற்றி இன்னொரு முக்கியமான கலைஞர் விஜயகாந்த். அவரோட எத்தனை படம் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க? விஜயகாந்த் கூட ஒரு 5-6 படம் பண்ணது. அவர் முதல் படத்தை முடிஞ்சு ரெண்டாவது படம் இந்த ராமநாதன் படங்கள் பண்ணும்போது அது கூட ஒர்க் பண்ணேன். காவிய தலைவன் கூட ஒர்க் பண்ணேன். அது காவிய தலைவன் வந்து என்கே சார் வந்து ஒர்க் பண்ண முடியல. அவர் வேறு படம் ஷூட்டிங் இருக்கும்போது நான் கோபாலகிருஷ்ணன் கேஎஸ்ஜி அது பெரிய டைரக்டர். அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைவ் ரெக்கார்டிங். அது மிச்சல் இல்லாமல் அவர் ஏரியிலேயே 535 ஒரு கேமரா வந்தது, அந்த லேட்டஸ்ட் கேமரா வச்சு ஒர்க் பண்ணோம். அப்போ அவர் லைவ் ரெக்கார்டிங் பண்ணுறது அவருக்கும் அது முதல் படம். அது விஜயகாந்த் சார் மிச்சலில் பண்ணுறது வேறு. இருந்தாலும் டெக்னாலஜி மாறதுக்கப்புறம் ஏரியில் ஒர்க் பண்ணும்போது அந்த சவுண்ட்லெஸ் கேமரா ஒர்க் பண்ணும்போது செட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணி எல்லாம் லைவ் ரெக்கார்டிங் டைலாக்லாம் ஒன்பது பண்ண முடியாது, டப் பண்ண மாட்டாங்க. அதில் வந்து அவர் கான்ஃபிடண்டாக பண்ணால் அதுமாதிரி ஃபைட்டு அவருக்கு பிளான் பண்ணி இதில் அவ்வளோ டெரிஃபை ரிஸ்க் எடுத்து பண்ணுறது, ரோப்புலாம் கட்டவே மாட்டார், ஸ்ட்ரெயிட் அடிப்பார். அவர் வாட்டி கை டிஸ்லொகேட் ஆகிடுச்சு, அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு கையிலே ஃபைட் பண்ணி கொடுத்தாரு. அன்றைக்கி முடிச்சாகணும் ஃபைட்டு. அந்த மாதிரி ரொம்ப டெடிக்கேஷன் ஃபைட்டர். அவர் அதுமாதிரி கேரக்டர் வைஸ் அவர் ஃபீல் பண்ணுறது எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா சாப்பிட போகணும், நல்லா வேலை செய்யணும், வேலை அவுட் புட் எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணணும்னு சொல்லி பேசுவார். நான் இப்போ வந்து பீரியடில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபாஸ்ட் ஆனால் எல்லாம் கலைஞ்சி போயிடுறாங்க. ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்கு அவர் பெரிய ஹெல்ப்ஃபுல். ஒரு யூனிட் ஃபார்ம் ஆபாவன குரூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் யூனிட்டாக ஒர்க் பண்ணணும். அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் இப்போ இல்லை. கே எஸ் கோபாலகிருஷ்ணனோட பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? அவர் வந்து டைலாக் பவர்ஃபுல் டைலாக். அதில் பார்த்தீங்கன்னா அவரும் அந்த கேரக்டராக வாழ்ந்து காமிப்பார், ஆக்ட் பண்ணி காமிப்பார், ஃபீல் பண்ணி அந்த டைலாக்கை என்னென்ன மாடுலேஷன் சொல்லலாம். நான் அந்த டைலாக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுக்குற டைரக்டர்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த படத்தை தான் பார்த்தேன் நான். அந்த லேடி கேரக்டர் எப்படி பேசுவாங்க, மனோரமா எப்படி பேசுவாங்க, விஜயகாந்த் சார் எப்படி பேசுவார், நம்பியார் எப்படி பேசுவாங்க, அவர் எல்லாத்துக்கும் நடிச்சு காமிக்கிறார். அந்த டைலாக்கோட மாடுலேஷன் எப்படி இப்படி சொல்லலாம் ஒரே டைலாக் அப்படின்னு அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்படிலாம் சொல்ல முடியுமா ஒரு டைலாக்கை, அதே டைலாக்கு என்ன அந்த சீனில் மாடுலேஷன் மாறிடுனா என்ன அர்த்தமாகும் அப்படின்லாம் சொல்லி காமிக்கிறார். அது பார்த்தேன். நீங்கள் மிக்சல் கேமராவில் பணியாற்றிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். இதில் நான் ஒரு டபுள் ஆக்ஷன் பண்ண படத்தில் பார்த்துட்டு நான் ஒரு படத்தில் வந்து காந்திமதி வச்சு டபுள் ஆக்ஷன் எடுத்தேன். அதுலேயும் ட்ராலி மாஸ்க் பண்ணேன். அவர் பண்ண ரிஸ்க்கே நான் ட்ரை பண்ணேன், லைட் மாஸ்க் பண்ணி பண்ணேன். அது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதேமாதிரி கர்ணா படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அர்ஜுன் மீட் பண்ணுறது, கையில் பணம் கொடுக்குறது எல்லாமே எடுத்திருப்பேன். அது அவரோட கற்றுக்கிட்ட முறையை வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிடுச்சு, கரெக்டாக வந்தது எனக்கு. அவர் ஆசீர்வாதத்தில் நல்லா எடுத்து வந்துச்சு எனக்கு. மிக்சல் கேமரா, ஏரி கேமரா, இன்றுள்ள டிஜிட்டல் கேமரா, இதுக்குள்ளே என்ன வித்தியாசம் உணர்றீங்க நீங்கள்? மிக்சல் கேமரா சார், மிக்சல் கேமராவில் அந்த லென்ஸோட அலைன்மெண்ட் வேறு, அதோடய எக்ஸ்போஷர் வேறு,
ப்ளஸ் வந்து நம்ம வி ஃபைண்டில் பார்க்க முடியாது. இதில் வந்து வி ஃபைண்டில் லைவாக பார்க்கலாம், அதில் பார்க்க முடியாது. ஆனால் அதில் பயங்கர கால்குலேஷன் மிஸ்டரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கால்குலேஷன் கால்குலேட்டிவாக இருக்கணும். ஏன்னா எங்கே மிஸ் ஆகிறது என்ன ஃப்ரேமே தெரியாது. அவர் ஒரு பக்கத்தில் ஒரு ஃப்ரேம் இருக்கும், அதை வச்சு தான் பண்ணணும். அதுக்கு பேரலைசன் பண்ணி மைண்டு செக் பண்ணால் தான் இந்த இடத்துல வரும். ஆர்டிஸ்ட் கரெக்டாக கடைசியில் ஃபைனலில் வந்துட்டாங்களான்னு பார்க்கணும், செக் பண்ணணும். இது லைவாக பார்க்கும்போது இப்போ ஈஸியாக பார்த்துடலாம். இடத்துல லைவ் அப்படியே ஸ்ட்ரெயிட் மிரர் எக்ஸ்போசர் பார்க்கலாம். இப்போ அதில் பார்க்க முடியாது, அதில் கால்குலேட்டிவாக ஒர்க் பண்ணணும். அதுதான் ரிஸ்க்கு. இப்போ இது ரிஸ்க்கே கிடையாது. நல்லது அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து கேமராக்கள், பல கேமராக்கள் வந்திருக்கு சினிமா படமாக்குறதுக்கு. எது வந்து கன்வீனியன்ட்டு, எது வந்து குவாலிட்டி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வந்து தான் குவாலிட்டின்றது எல்லாத்துலேயும் குவாலிட்டி வந்துருச்சு. ஆனால் குவாலிட்டி வந்து இதை இந்த வேலை இதில் தான் செய்யணுன்னு இருக்குது. ஃபோனில் எடுத்தால் படம் வந்துன்றது அது வேறு. அதுதான் ஒன்று எடுக்கலாம், ரெண்டு எடுக்கலாம், மூணு எடுக்கலாம், எல்லாமே அதில் பண்ண முடியாது. அதே மாதிரி எந்தெந்த கேமரா எந்தெந்த சுச்சுவேஷன் அப்படின்னு இப்போ பல வசதிகள் வந்துருச்சு. அதனால் எல்லாமே வந்து ஒரே இதில் பண்ண முடியாது. அந்தந்த சுச்சுவேஷன் ஒரு லோ ஆங்கிள் வைக்கணும், சின்ன கேமரா வைக்க முடியாத இடத்துல சின்ன கேமரா வைக்கலாம். அதே சின்ன கேமராலேயே எல்லாமே பண்ண முடியாது. எல்லா ஆட்களையும் இப்போ என்ன அட்வான்ஸ் வந்துருச்சு. எல்லாரும் எது எதுக்கு பண்ணணுமோ அதை தான் பண்ணணும், அந்த யூஸ் பண்ணணும். ஏன்னா குவாலிட்டி வைஸ் எல்லாமே அவுட் புட் வந்துருச்சு, நல்ல குவாலிட்டி வந்துடுது. ஆனால் அந்த ஃப்ரேமோட லென்ஸு, லென்ஸோட அலைன்மெண்ட்டு, அந்த விஷுவல் இம்பேக்ட் எப்படி இருக்குது, அந்த லொக்கேஷனுக்கு, அந்த சீனுக்கு. இப்போ அந்த ஃபோனில் வந்து இந்த டைட்டு போக முடியாது, அந்த கேமராவில் ஏரிஃப்ளெக்ஸில் போக முடியும். ஏரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாட்டு ஜூம் போகலாம், இதில் ஜூம் போக முடியாது. போகலாம், ஜூம் போனோன்னா அந்த ரேஞ்சு, அந்த ரேஞ்சு ஃபீலு, அந்த த்ரீ டைமென்ஷன்லாம் வரைய வராது. படத்தில் பார்க்கும்போது, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த த்ரீ டைமென்ஷன் இருந்தால் தான் ஜனங்கள் உள்ளே வருவான், அந்த கேரக்டர் உள்ளே போக முடியும், ஃபிலிம் ஃபீல் பண்ண முடியும். சாதாரண மாதிரி உள்ளே அந்த ஃபீலே இருக்காது. எல்லாம் பார்க்குற மாதிரி கேஷுவலாக ஃபோனில் பார்க்குற மாதிரி படம் பார்த்து போடுவாங்க. ஃபிலிமில் படமாக்கும் போது உள்ள டெப்த்து இப்போ வந்து இந்த மெமரி கார்டில் படமாக்கும் போது இல்லை அப்படின்னு சில பேர் அபிப்பிராயப்படுறாங்க. உண்மையாக? உண்மை சார், உண்மை சார். அதில் வந்து லிக்விட் ப்ராசஸ், அது வந்து அதோட ப்ராசஸிங்கே வேறு. அவங்களுக்கு த்ரீ டைமென்ஷன் வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்டு அதில் இருக்கும், அதே இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இருந்தால் கூட அதில் இருக்க லைவ் ஃபீல் இதில் வராது. டெஃபினட்டாக நீங்கள் 100% வரவே வராது. நீங்கள் பாருங்கள் பென்ஹரும் பாருங்கள், இப்போ இருக்க சாதாரண படத்தையும் பாருங்கள். பென்ஹரெலாம் இப்போ இதில் தான் பண்ணாங்க, ஃபிலிமில் தான் பண்ணாங்க. அதில் இருக்க இல்லை அந்த த்ரீ டைமென்ஷன், போட் வர்றதுக்கு சேசி பண்ணுறதுலாம் அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ அதோட ஃபீல் இருந்தால் கூட அந்த அதோட அந்த டெப்த் ஆஃப் ஃபீல் நம்ம லைவ் அங்கே போய் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரமாட்டேங்குது. அந்த அதான் ஃபிலிமுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். பிகாஸ் ஆஃப் இதில் வந்து ஃப்ளாட் எக்ஸ்போஷர் அது வேறு. என்ன தான் ப்ளோ பண்ணால் கூட அதில் உடையாது ஃப்ரேமு, இதில் உடஞ்சிது. அதுக்கப்புறம் லைன் வந்து டாட்டு தெரியும், அதில் ஒன்றுமே தெரியாது. எவ்வளோ பெரிய அதோட சைஸ் என்ன சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இதை விட டிஜிட்டலோட ஸ்பேஸ் இதை விட ஃபிலிம் கம்மி. அதில் அவ்வளோ பெரிய 70mm ப்ளோ பண்ணுறாங்க. அப்போ ஃபிலிம் அந்த இது இமேஜ் உடையாமல் உங்களுக்கு பார்க்குறது பிரம்மாண்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா. அந்த டெப்த்தை ஃபீல் இதில் வராது. அதுதான் பெரிய குவாலிட்டி வைஸ் நம்ம மிஸ் பண்ணுறது. உங்கள் ஒளிப்பதிவாளர், உங்கள் குருநாதர் நீங்களாக, நீங்கள் பார்த்து வியந்த அடா என்ன ஃபோட்டோகிராஃபின்னு வியந்த ஒரு ஒளிப்பதிவாளர்னால் யார் யாரை சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப அவர் என் குருவே என்கே சார் என்ன சொல்லுவார், யோ என்கிட்ட கற்றுக்கிறது அறிவிய பெரிய விஷயம் இல்லையா, இந்த மாதிரி வேறு கேமராமேன் யாராவது என்ன பண்ணியிருக்காங்க அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கோ, நான் மட்டுமே கேமராமேன் கிடையாது அப்படின்னு என் பெரிய அட்வைஸ் பண்ணார். அப்போ நான் வியந்து பார்த்தது யாருன்னா பாபு சார். பாபு சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஏவிஎம் படங்களில், எஸ் பி முத்தானந்த் சார் படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த டெப்த்து ஃபீல், அவரோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங், அது பேட்டர்னே வேறு மாதிரி இருக்கும். ஒரு சாங் எப்படி பண்ணுறது, ஒயிட் ஆங்கிள் எப்படி பண்ணுறது, க்ளோஸ் அப் எப்படி யூஸ் பண்ணுறது, அவர் ஸ்டைலாக பண்ணியிருந்தார். ஏன்னா வந்த புதுசில் அவர் தான் எனக்கு தெரிஞ்சார். அப்புறம் பிசி சார் வேறு டிஃப்ரெண்ட், அவரோட ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அவருக்கு தகுந்த மாதிரி வேறு ஸ்டைலில் போனார். அதுமாரி விநாயகர் சார், விநாயகர் சார் நல்லா பண்ணார், அவர் இதுவும் பிடிக்கும். அதேமாதிரி கண்ணன் சார், இந்த இவங்கெல்லாம் எனக்கு இன்னொரு மானசீக குருன்னு வச்சுக்கங்களேன். இவங்களை தாண்டி இங்கிலீஷ் படங்களை பார்ப்பேன். அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க, நம்ம பண்ணுற அந்த மெத்தட் நம்ம எப்படி உள்ளே கொண்டு வரது, இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அந்தந்த டைரக்டருக்கு எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்து நான் இப்போ ப்ராக்டிக்கலாக வந்ததுனால எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உதவி ஒளிப்பதிவாளராக பணியாற்றும் போது உங்களோட நெருக்கமாக பழகிய நடிகர் நடிகைன்னா யார் யாரை சொல்லுவீங்க? எல்லாரும் எல்லாருங்கிட்ட வந்து அன்பாக பழகுவாங்க சார். ஏன்னா நான் வந்து வேலையில் கரெக்டாக இருப்பேன், என் வேலையை ஒரு தவிர எதுவும் இருக்கிறேன். நட்பாக பழகும்போது நான் வேலையில் பண்ணும்போது அவங்களோட இன்வால்மெண்ட், அவங்க நல்லா வரணும் போகணும், அவங்க சீன் பண்ணணும், அந்த இம்பாக்ட் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். அதெல்லாம் என்னை எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் எல்லாரும் எனக்கு ஏ டு செட் எல்லோரும் நல்லா பழகுவாங்க. அது யாரும் எனக்கு விரதே கிடையாது சினிமாவில். அதே ரைட்டு. குறிப்பாக வந்து இவரோட மிகவும் நெருக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி யாராக இருந்தாலும் நெருக்கம் சில பேரோட தான் இருக்கும். அது வந்து ரொம்ப நன்றின்னு படம் ஒரு பண்ணோம், அது நன்றி வந்து அர்ஜுன் சார் என்கானார், அதில் அறிமுகமானார். அப்போ தான் எனக்கு அறிமுகம். அதில் அவரோட ஒர்க்கு இதெல்லாம் பண்ணும்போது, என்ன ஃபைட்டில் இருக்கும்போது நான் அவரோட இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ண, லைட் பண்ணுறது, எடுக்கிறது, ஷார்ட் இந்த ஆங்கிள் போடலாம், இந்த லென்ஸ் போடலான்னு நான் தான் ஆப்ரேட் பண்ணுவேன். அப்போ
அப்புறம் எடுத்ததெல்லாம் அவர் ஆக்ட் பண்ணதெல்லாம் மிஸ் ஆகாமல் எடுத்து கொடுத்தேன். அந்த நன்றியை இதுவரையில் இருந்தால் அவரோட படங்களுக்கு கண்டினியூ அந்த என்னோடய ஒர்க்கு இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறான், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி வச்சுருந்தார். அவர் டைரக்ட் பண்ணும்போது அப்புறம் தான் என்ன இன்வைட் பண்ணார். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவர் கூட ட்ராவல் பண்ணேன். ஒரு இயக்குனராக ராமராஜன் எப்படிப்பட்டவர்? அவர் நல்ல அருமையான டைரக்டர், அருமையான டைலாக் ரைட்டர். 100 படங்களுக்கு மேலே வேலை செய்த ராமநாராயணனோடு பல படங்களில் நீங்கள் பணியாற்றியிருக்கீங்க. அனிமேல் வச்சு கான்ஃபிடண்ட் எடுக்கிறேன், என்ன வேணும் எடுக்கலாம், என்ன எடுக்கிற அது எப்படி யூஸ் பண்ணணும். இணைந்த கைகள் படத்தில் ஆபாவானனோட பணியாற்றிய அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். எல்லாரையும் பார்த்துருக்கேன், ஆனால் ஆபாவான மாதிரி யாரும் பார்க்கல சார். அர்ஜுனுக்கு உங்களுக்கும் இடையே நெருக்கமான நட்பு எங்கே எப்படி பிறந்தது? என் கூட பேசும்போது இயக்குனராக இருப்பார், கேமராக்கு முன்னாடி போட்டால் நடிகர் ஆகிடுவார். வடிவேலோடு நீங்கள் இணைந்து பணியாற்றிய பல படங்களில் காமெடி தெரிக்கிற மாதிரி அமைஞ்சிருந்தது. நடிப்பார், டைலாக் சீன்லாம் பேசிடுவார், நடித்து முடிச்சுட்டு கடைசி என்னையை பார்த்து அப்படி என்ன ஒரு லைட்டாக லுக் விடுவார். சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.